ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்டியான வத்த குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வத்த குழம்பு சேர்த்துக்காக முதல்ல சுண்டக்காய் வத்தலை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வத்தலை சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் நான் சுண்டக்காய் வத்தல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் மணத்தக்காளி வத்தல் எது வேணால் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு எண்ணெயில நல்லா ப்ரவுன் கலர் வர முடியும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வத்தல்லாம் நமக்கு ஸ்டோர்ஸ்லையே அவைலபிளாக ரெடிமேடாக கிடைக்குது நீங்கள் அதை வாங்கி செஞ்சுக்கலாம் இப்போ வத்தலெல்லாம் வறுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அதிகமாக சேர்த்த வரைக்கும் தான் நமக்கு வத்த குழம்பு டேஸ்டியாக இருக்கும் இது கூட ஒரு ரெண்டு வர மிளகாவை போட்டுக்கலாம் இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகுலாம் விழுஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நான் ஒரு தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தா தான் வத்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு அதிகமாக வேணும்னா ஒன்றரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கும்போது அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா தீஞ்சிரும் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு இது கூட நான் ஒரு எலுமிச்சை அளவு புளிய ஊற வச்சிட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்க போறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் தண்ணி மாதிரியே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா அப்போதான் நம்மளோட அந்த புளி கரைச்சல் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகும் இப்போ சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா இது ஓரளவுக்கு கெட்டி இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்க சர்க்கரை வெல்லம் எது இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது நமக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக நம்ம வெள்ளம் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சுண்டக்காய் வத்தலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை குழம்போடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இதை ரொம்பவும் நம்ம கொதிக்க விட்டோன்னா அந்த மல்லித்தூள்லாம் ஒரு மாதிரி பிரிஞ்சு வரும் அதனால் ரொம்பவும் கொதிக்க வைக்க வேணாம் அப்படியே கொதிக்க வச்சிங்கனாலும் சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வைங்க எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்தாலே நமக்கு சுண்டக்காய் வத்த கொழம்பு ரெடி ஆகிடும் இப்போ நம்மளோட டேஸ்டியான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ